துர்வேசரனும் இனிப்பான நிகழ்வுகள் உன்னோட இல்லத்தில் நடக்க போகுது சாமி. இந்த வருஷத்தில் உன்னோட உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும். எண்ணத்தில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் அழகான வண்ணத்தை நீ பார்ப்ப சாமி. உன்னால் முடிஞ்ச உன்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷத்தில் யாருக்காச்சும் அன்னதானம் செய். உன்னால் முடிஞ்சா அன்னதானம் செய் சாமி. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்யணும். பிறகு நீ எதிர்பாராத பல விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில் நடக்கிறத நீயே பார்ப்ப. நீ தேவையில்லாமல் வீணான குழப்பத்தில் நீ இருக்க ஏன் சாமி? உன்னோட குழப்பம் மற்றும் உன்னோட வீட்டில் இருக்க குழப்பத்தையும் கஷ்டத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் சாமி. நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், உள்ளே வரலாமா சாமி? உன்னோட பிரச்சனை குழப்பம் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக உன்னோட வேலைகளை செய் சாமி. உன்னை சுற்றி இருக்க எல்லா குழப்பங்களும் தீர்ந்து நீ தெளிவான மனநிலையில் வாழ்கிறதுக்கு நான் பொறுப்பு. கவலையோ துன்பமோ எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை சாமி. எல்லாமே இன்பமாகவே மாறும். அந்த சந்தோஷமாக வாழ்கிற அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. சத்குருப்பா நான் இருக்கேன் சாமி. கவலை உனக்கு எதுக்கு? எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நாள்தோறும் என் மேலே உனக்கு பக்தி அதிகமாகிக்கிட்டே வருது ஏன் சாமி? உன்னோட பக்தியை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். உன்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதை பார்த்து நீ சந்தோஷப்பட போகிற. இதுக்கு தானே சாமி நீ இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த? ஏன் சாமி கவலையே படாத சாமி, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீயே என்கிட்ட நன்றி சொல்லுவ, அந்த நாள் கூடிய சீக்கிரமாக வரும். அந்த நாள் நெருங்கிடுச்சு சாமி, மகிழ்ச்சியோடு இரு சாமி. எது வேணும்னு என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதையோ அது உனக்கு கிடைக்க போகுது. அது கிடைச்சா நீ மகிழ்ச்சியாக இருந்துருவியா, இல்லை சில நாளில் வேறொன்று வேணும்னு மகிழ்ச்சியாக இருக்க கண்ணீர் விடுவியா சொல்லு சாமி. கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவி சாமி. உன்னை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்து. இனி எதுக்குமே நீ கண்ணீர் விடவே கூடாது. உன்னோட கண்ணீர் என்னோட திருவடியை சேரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கணுமே தவிர வேற எதுக்காகவும் இருக்கவே கூடாது சாமி. வேற எதுக்காகவும் யாருக்காகவும் நீ கண்ணீர் சிந்தவே கூடாது. எல்லாமே சரியா நடக்கும். நான் உன்னோட வீட்டுக்கு வந்துட்டேன், உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் நான் இருக்கேன். தினமும் உன்னோட முகம் வாடி போகுது. ஏன் சாமி? என்கிட்ட நீ வச்ச வேண்டுதல் நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கிற, சரிதானே சாமி? அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிடும். அதனால் நம்பிக்கையை கைவிட்றாத, முயற்சியை கைவிட்றாத. உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், என்கிட்ட சந்தோஷமாக பேசு, நல்லதே நடக்கும் சாமி. உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது, கவலைப்படாமல் இரு, எல்லாமே சரியாயிரும்.